கிருஷ்ணா. திருவள்ளுவருடைய அறிவின் ஆழம் அவருடைய திருக்குறளில் ரொம்ப அழகாக வெளிப்படுறது. அதாவது நாம் பல ஆராய்ச்சிகள் செஞ்சு பல பாடுகள் பட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதான வாழ்க்கை பாடங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சுருக்கமாக சொல்றவர் திருவள்ளுவர். இன்னைக்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட், அப்புறமா நம்மளே பார்க்கலாம் 2 மினிட் சத்சங்கம், அப்புறமா ஷார்ட் வீடியோஸ், இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கவனித்து பார்த்தீர்கள் அப்படின்னா சின்னதாக ஆனால் பெரியதான விஷயத்தை சுலபமாக சொல்லக்கூடிய ஒரு முறை. எனக்கு தெரிஞ்சு அது ஒருவேளை வள்ளுவர் தான் ஆரம்பித்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு 7-8 வார்த்தைக்குள்ள வாழ்க்கை பாடங்களை ரொம்ப அழகாக சொல்கிறார். நாம் அடுத்து அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் குறிப்பு அறிதல் அப்படின்னு பேர். இன்னைக்கு நிறைய பேர் இதை விட்டுட்டோம். குறிப்பு அறிதல்னு பேர். ஸ்ரீமத் ராமாயணத்தில் நிறைய இடங்களில் இந்த குறிப்பறிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய சம்பவங்கள் காண கிடைக்கிறது. முதல்ல திருக்குறள் என்னன்னு சொல்றேன், கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கு அணி. குறிப்பறிதல் அப்படின்னா என்னன்னா, வாயை திறந்து சொன்னால் தான் எனக்கு தெரியும், சொல்லாமல் எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு ஒரு கேள்வி சர்வசாதாரணமாக கணவன் மனைவியை பார்த்து கேட்பதும், மனைவி கணவனை பார்த்து கேட்பதும், பிள்ளைகளை பார்த்து அம்மாக்கள் கத்துவதும் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக போயிடுது. இதற்கு என்ன காரணம்னா குறிப்பு அறிதல் இல்லை. ஒரு விஷயத்தை வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடி அவர்களுடைய முகபாவம், நடவடிக்கைகள், வார்த்தைகள் வார்த்தைகள் கூட அவசியம் இல்லை, முகபாவம், நடவடிக்கைகள், இதை கொண்டு அறிதலுக்கு பெயர் குறிப்பறிதல். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு திறமை. உங்களுக்கு அவசியமாக நமக்கு வேண்டாம்னா நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் குழந்தையாக இருக்கிற வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு ஒரு லெவல் வளர்ந்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த குறிப்பறிதல்ன்றது அவசியம். எங்கெல்லாம்னா முதல்ல வீட்டில் வேணும், கணவன் மனைவிக்குள்ள இந்த குறிப்பறிதல்ன்றது வேணும். வேலைக்கு போகிற இடத்துல இந்த குறிப்பறிதல் வேணும். அந்த கலீக் எப்படி வேலை பண்ணுறா, கூட வேலை செய்கிறவா இல்லாட்டி கீழே வேலை செய்கிறவனுடைய உடல் மொழி, இல்லாட்டி மேலே நம்மளை விட ஹையர் சுப்பீரியர்ஸ் இருப்பா இல்லையா பாஸ், அவர்களுடையதான உடல் மொழி, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதைத்தான் இங்கே திருவள்ளுவர் சொல்கிறார், கூறாமை நோக்கி குறிப்பறிவான். அதாவது ஒருத்தர் சொல்லாமலேயே அவர்களை முகத்தை பார்த்து குறிப்பு அறிவான். அப்படி அறியக்கூடியவன் எவனோ அவன் பெயர்பட்டவன் அப்படின்னா, எஞ்ஞான்றும் மாறா நீர் வயக்கு அணி. எந்த காலத்திலையுமே வற்றாத கடலாலே சூழப்பெற்ற இந்த வையகத்திற்கு அவன் நகை போன்றவன், அணிகலன். அந்த குறிப்பறிதல் ரொம்ப 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 அவசியம். இந்த டெக்னிக் நீங்கள் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் ஜெயிக்கலாம். உங்களை அப்படியே உலகம் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடும். நீங்கள்
இந்த குறிப்பறிதலை கொஞ்சம் கவனமாக உங்கள் கணவர் இடத்துலையோ மனைவி இடத்துலையோ பண்ணி பாருங்கோ. உங்களை அப்படி தலைமையிலே தூக்கி வச்சுண்டு, எங்கள் வீட்டுக்கார் போல உண்டா, என் பொண்டாட்டி போல உண்டா, எங்கள் அம்மா போல உண்டா, எங்கள் அப்பா போல உண்டா, என் பிள்ளைகள் போல உண்டா அப்படின்னு சொல்லி சத்தியமாக கொண்டாடி மகிழ்வார்கள். இதுதான் அழகங்க. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாணீர் வயக்கு அணி, வையக்கு அணி. சரியா, ஒரு விஷயம் சொல்றேன், ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்றேன் அழகா. ராமன் சீதை லக்ஷ்மணன் காட்டில் வாழ்கிறார்கள் வனவாசம். அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில், ரெண்டு சந்தர்ப்பங்களில் ராமன் வந்து பர்ணசாலை கட்ட சொல்றான், தங்குவதற்கான இடம் ராமனே டிசைன் போட்டு கொடுக்கிறான். இந்த மாதிரி ஹால் எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், பூஜா ரூம் எப்படி இருக்கணும்னு சொல்லி அழகா டிசைன் போட்டு கொடுக்கறான். ராமன் நல்ல இன்ஜினியர், ராஜாக்களுக்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங் தெரியணும், எல்லாம் தெரியணும், அப்பதானே ஒரு தேசத்தை ராஜ்ய பரிபாலனம் செய்ய முடியும். அப்ப இந்த ராமன் அழகா அப்படியே வரைஞ்சி கொடுக்கிறான். வரைஞ்சி கொடுத்து முடிச்சவொடனே லக்ஷ்மணன் ஒரே ஆளா இருந்து அந்த பர்ணசாலையை கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்ச உடனே கிரகப்பிரவேசம், வாஸ்து ஹோமம் எல்லாம் பண்றதுக்கு ராமச்சந்திரமூர்த்தி வரான். அழகா சீதையோட உக்காந்து எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு அந்த பர்ணசாலைக்குள்ள சுவாமி நுழையிறார். நுழைஞ்சு பார்க்கிறார், அந்த லிவிங் ரூம் சொல்றோம் இல்லையா, யாரா வந்தா உட்கார்ந்து பேசுவதற்கு. நிறைய ரிஷிகள்லாம் ராமனை தேடினர் வரல, அவர்கள்லாம் உட்கார்ந்து பேசுறதுக்கு காடு இல்லையா, அதனால அங்கேயே வந்து அந்த கல்லெல்லாம் வச்சு மண்ணெல்லாம் குழச்சி அதுலேயே ஒரு ஆசனம் மாதிரி பண்ணி வச்சிருக்கான். ரொம்ப அழகா இருக்கு லிவிங் ரூம். அடுத்து ராமன் லக்ஷ்மணன் இவர்கள்லாம் வந்து பூஜை இதெல்லாம் பண்றதுக்கான அறை இருக்கு. அதுக்கப்புறமா சமையல் செய்வதற்கான அறை இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அழகா ஒரு பெட்ரூம் இருக்கு. ராமன் வந்து பெட்ரூம் சொல்லவே இல்லை, ஆனால் அவ்வளவு அழகா லக்ஷ்மணன் கட்டியிருக்கார். ராமன் என்ன நினைச்சானா, நம்மள மாதிரி அவனும் சின்ன பையன் தானே, ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு என்ன ஒரு நாள் தானே வித்தியாசம் இல்லையா. ராமன் வந்து புனர்பூசம், பரதன் பூசம், அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் லக்ஷ்மணன் அவதார், ஒரே வயசு தான், ஒரே மாசம் தான், சித்திரை தான், அடுத்தடுத்த நட்சத்திரம் அவ்வளவுதான். ராமன் நவமி, அடுத்த தசமி அன்னைக்கே பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் மூணு பேரும் பிறந்தாச்சு, அவ்வளவுதான், முன்னாடி நாள் அடுத்த நாள். அப்ப அவன் மனைவி இல்லாம தனியா இருக்கான், நாம வந்து மனைவியோட சேர்ந்திருக்கிறது நியாயமில்லை அப்படின்னு ராமன் பெட்ரூமை பத்தி சொல்லல. ஆனா இதை வரைஞ்சு ராமன் காட்டும் பொழுது சீதை அப்படி பார்த்துட்டு இருந்தாலாம், ஆனா அவளுக்கு கொஞ்சம் அது கஷ்டமா இருந்தது, அவர் பெட்ரூம் இல்லையானா இருந்தாலும் கணவனோட தானே பேசணும், தனிமையா இருக்கணும்னா கூட ஒரு அறை வேணுமே அப்படின்னு நினைச்சிருந்தாளாம். அவள் முகத்தில் அதை பார்க்கல, லக்ஷ்மணன் முகத்தில் பார்க்கல, ஆனால் அவளுடைய நடவடிக்கைகளில் வித்தியாசம் தெரிஞ்சுதான். லக்ஷ்மணன் சீதையுடைய முகத்தை பார்த்ததே கிடையாது, திருவடியை மட்டும்தான் பார்ப்பான். ஆனால் சீதையினுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுடுத்து, அதானே அழகு இல்லையா. அழகா ஒரு பெட்ரூம் கட்டினோட ராமன் சொல்றான், அதை பார்த்துட்டு, லக்ஷ்மணா நீதானடா அப்பா தசரதனை இழந்தாய், என் தகப்பன் தசரதன் இதோ என் எதிரே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை தன் தகப்பனாகவே ராமன் கொண்டாடுகிறான். ராமனுக்கும் தோணித்தான், ஆனாலும் எப்படி அவங்ககிட்ட சொல்றது அப்படின்றதுனால சொல்லலையா. ஆனால் லக்ஷ்மணன் அந்த குறிப்பறிந்து நடந்தான், கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும்
மாறா நீர் வயக்கு அணி. உங்களுக்கு அந்த குறிப்பறிதல் தெரிஞ்சுக்கணும். இப்ப லக்ஷ்மணன் எப்படி தெரிஞ்சுன்னா பாருங்க, அந்த மாதிரி ஒருவேளை சில பேருக்கு நீங்க அட்வைஸ் பண்ண அவளுக்கு பிடிக்கலையா, அவளுடைய நடவடிக்கைகள் பார்த்து வாயை மூடிட்டு போயிடணும். நாம யார் கூட பேசிட்டு இருக்கோமோ அவர்களுடைய வலி, இல்லாட்டி கோபம், அழுகை, தேவை, இதை புரிந்து நாம் நடக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு பேர் தான் குறிப்பறிதல். எல்லாத்தையும் வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அவசியம் இல்லாதபடி நாம் நம்முடைய நடவடிக்கைகள்னாலே அவர்களுக்கு அழகாக, ஓ நீங்க தான் சொல்ல வந்தேள் எனக்கு புரிஞ்சு கொடுத்து. அம்மாக்கள்லாம் அந்த குழந்தைகளுக்கு பசி வந்தா புரிஞ்சுருவா, அதுக்கு சாப்பாட்டை போட்டா தான் கத்தாம இருக்கும் அப்படி. இதுக்கு கொஞ்சம் நிதானம் வேணும். இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் வாயே தரக்கம் உருன்னு முகத்தை வச்சுண்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து நீங்க அவர்களை தாழ்த்தவில்லை, உங்களை தாழ்த்திக் கொள்கிறீர்கள். புரிஞ்சுக்கணும், குறிப்பு அறிதல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான அவசரமான தேவை உங்களுக்கு. கத்துக்கோங்க, கொஞ்சம் கவனிங்கோ. பார்க்கறவா பேசுறவா, சில பேர் பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய பேர் என்ன பண்ணுவா, தேனொழுக பேசி ஏமாத்துவா, ஆனா ஹிருதயத்துல வஞ்சம் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவா, உங்க வீட்டுல அக்கறை இருக்க மாதிரி விஷயங்கள் கேட்பா, ஆனா வம்புதான் இருக்கும், அங்க அக்கறை இருக்காது. இது எல்லாம் நீங்கள் அவர்களுடைய முகபாவத்தை வைத்து, அவர்களுடைய நடவடிக்கைகளை வைத்து குறிப்பறிந்து பேச ஆரம்பித்தீர்கள் என்றால் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கும். அதாவது எந்த இடத்துல அவ எப்படி பிஹேவ் பண்றாளோ அதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மனிதர்களிடத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். ஒரு ஆற்றாமையோ, ஒரு வெறுப்போ, ஒரு நொந்துகோயோ, அப்புறமா புலம்ப வேண்டிய அவசியமோ வராது. இப்ப இவ்வளவு நாள் வந்து நீங்க குறிப்பறியாததுனாலே தான் பல துன்பங்கள், பல அவமானங்களுக்கு உள்ளானீர்கள். சரியா? அதனால இனியாவது திருவள்ளுவர் சொல்ற மாதிரி குறிப்பறிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சுன்றா ஆபீஸ்ல கூட அடுத்தடுத்த மேனேஜரல் ஸ்கில், இதெல்லாம் குறிப்பறிதல்ன்றது மேனேஜரல் ஸ்கில். குடும்பத்தில் என்ன பண்ணா, எல்லாரும் உங்களை மதிப்பா, பல பேரும் உங்களிடத்துல பலவிதமான அறிவுரைகள் கேட்பார்கள். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாணீர் வயக்கு அணி. ஒருவர் சொல்லாமலேயே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை உணர்கின்றவர்கள் எப்பொழுதுமே உலகத்திற்கு ஒரு நகை போன்றவர்கள். சரியா? முயற்சி பண்ணுங்க. இது வந்து விளையாட்டா, ஒவ்வொருத்தரையா பார்த்து 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 பழகிக்கோங்க. புதிய மனிதர்கள், தெரிந்த மனிதர்கள், உங்களுக்கு கூடவே வாழக்கூடிய மனிதர்கள், இவர்களை பத்தி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா யூ ஆர் த கிங், யூ ஆர் த குயின். ராதே கிருஷ்ணா.